ஹலோ கைஸ் வெல்கம் டு டேஸ் கிரிக்கெட் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம எடுத்து பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பேர பத்தி தி கோர்த்த ரிப்போர்ட்டோட ரன் டைம் என்ன, சென்சார் ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்ற பற்றிலாம் நம்ம இந்த உடல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கோர்த்து ரிப்போர்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட நடிப்பில் வேறு லெவலில் உருவாகிற திரைப்படம் தான் தி கோர்ட். இந்த திரைப்படம் வந்து வர செப்டம்பர் 5 வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம கோர்த்து ரிப்போர்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இன்சைட் ரிப்போர்ட்ஸ்லாம் தரமாக சொல்லியிருக்காங்க. படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிக்சரில் இருக்க போகுது. நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம், நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட் வந்து படத்தில் இருக்குது. நீங்கள் வந்து படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. இன்சைட் ரிப்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. படம் வந்து உண்மையிலேயே நம்ம விபிஆர் வந்து செதுக்கிட்டார் தான் அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது, பார்த்து தெரிஞ்சுப்போம் கோட் எப்படிலாம் வந்திருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து தி கோட் திரைப்படம் வந்து வர செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த திரைப்படத்தோட சென்சார் வந்து முடிஞ்சிருச்சு, சென்சார் ரிப்போர்ட் கூட வந்துருச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூஏ கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம கணிச்ச மாதிரி தான் யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சென்சார் ரிப்போர்ட் வந்து யூஏ கொடுத்துருக்கேன். என்னென்ன சீனெலாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் சீன் வந்து எதுவுமே கட் பண்ணல. அதுதான் இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வல்கரான மூமெண்ட் வந்து எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து தி கோட் திரைப்படத்தோட ரன் டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக இப்போதைக்கு வந்து 2 மணி நேரம் 55 நிமிஷம் தான் அது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. 2 மணி நேரம் 55 நிமிஷம் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். மேபி வந்து 3 மணி நேரம் இருக்கலாம், இல்லை 2 மணி நேரம் 50 நிமிஷமாக இருக்கலாம். ஆனால் வந்து படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கிட்ட தான் இருக்குது. அதனால் வந்து ஸ்க்ரீன் பிளே நம்ம பிபிஆர் வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாரு, 3 மணி நேரம் நம்ம ஃபேன்ஸ் வந்து எப்படி எங்கேஜிங் வச்சுக்க போகிறாரு, ஸ்க்ரீன் பிளேல ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்படி வந்து எங்கேஜிங்காக த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக வந்து எப்படி எங்கேஜிங்காக கொண்டு போகிறாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து வெங்கட் பிரபு வந்து அதில் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னு நம்புகிறேன். ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து எப்பயுமே அருமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில ஆங்கிள் வந்து பேரலாக பண்ணுவார். அந்த மாதிரி கோட்லேயும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 2 மணி நேரம் 55 நிமிஷம் வந்து கோட் திரைப்படத்தை ரன்டேன். ஓகே, இப்போ வந்து இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோட் திரைப்படத்தில் வந்து எண்டிங்கில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளூபர்ஸ் வந்து ஒரு 3 நிமிஷம் வருது. அதனால் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஓடிடாதீங்க, ப்ளூபர்ஸ் ஃபைனலாக வரும். எழுத்துல ஓடி முடிச்சாலும் ப்ளூபர்ஸ் வரும். ப்ளூபர்ஸ் 3 நிமிஷம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா வெங்கட் பிரபு படம்னால ப்ளூபர்ஸ் இருக்கும். ப்ளூபர்ஸ் வந்து வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்னால காமெடியான ப்ளூபர்ஸ் தான் இருக்கும். 3 நிமிஷமாக தரமாக இருக்கும். நம்ம தளபதி அவர் வந்து என்ன சேட்டையெல்லாம் பண்ணியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஏற்பட்டிருக்கேன். ஓகே, ப்ளூபர்ஸோட சேர்த்து வந்து 2 மணி நேரம் 58 நிமிஷம் இருக்கும் ஓவராலாக. அப்ராக்சிமேட் வந்து ரன் டைம் வந்து 2 மணி நேரம் 58 நிமிஷம். ஓகே, இன்னும் டவுட் வந்து இவ்வளோதான் இந்த திரைப்படத்தோட ரன் டைம். மேபி வந்து ஃபைனலாக வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்கலாம், இல்லாட்டி 2 மணி நேரம் 55 நிமிஷம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தான் கோட் திரைப்படத்தோட ரன் டைம். இது வந்து ஒரு செமையான ஒரு நியூஸ் தான், தரமான ஒரு ரன் டைம். 3 மணி நேரம் 3 மணி நேரம் ரன் டைம் வேணும்னா நம்ம ஸ்க்ரீன் பிளேல எங்கேயுமே சொதப்பக்கூடாது. நம்ம விபிஆர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் சொதப்பாமல் வேறு லெவலில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எதிர்பாராத ஒரு சில சர்ப்ரைஸாக இருக்குது படத்தில். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பாராத ஒரு சில சீக்வன்ஸ் வர இருக்காமல், அதெல்லாம் பார்க்குறதுக்காக ரொம்ப ஏற்பட்டுருக்கு. அப்புறம் அப்பாவும் பையனும் அந்த யங் கேரக்டரும் ஓல்டு கேரக்டரும் மீட் பண்ணுற அந்த சீக்வன்ஸில் வேறு லெவலில் தேட்டர் வந்து எராப்ட் ஆகிற மாதிரியான சீன்ஸாக இருக்கா. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் படத்தோட அவுட்கம் எப்படி வரப்போகுது. ஓகே, இப்போ வந்து படம் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. ஓவராலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 9 AM ஷோ தான் இப்போதைக்கு ஃபிக்ஸ்டாக இருக்காங்க. 9 AM ஷோ தான், ஏன்னா வந்து ஒரு இன்சிடெண்ட் நடிச்சில் வாரிசு, அதுக்கப்புறம் எந்த படத்துக்குமே ஸ்பெஷல் ஷோவே கிரானட் கிடையாது. 9 AM ஷோ தான் இருக்குது. இப்போ அதனால் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிற படம்லாம் ஏற்கனவே ஓவர்சீஸில் வந்து 4 மணி ஷோ கொடுத்துறாங்க. அங்கே 4 மணி ஷோ கொடுத்ததுனால தமிழ்நாட்டில் 9 மணி சொன்னால் அதுக்கு முன்னாடி நமக்கு ரிப்போர்ட்லாம் தெரிஞ்சிடும். படம் எப்படி வந்திருக்கு இப்படிலாம் தெரிஞ்சிடும். ஒரு படத்தில் இந்த சீனெலாம் இருக்கா சர்ப்ரைஸ் எல்லாமே நமக்கு உடச்சி விட்ருவாங்க. ட்விட்டர் போடுறீங்க அப்படி லைனாக சீன் டிசைன் போட்டுருவாங்க. அதனால் அந்த பிரச்சனையை தவிர்க்கணுன்றதுக்காக ஏஜிஎஸ் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் 9 AM தான் வசுவா, அப்போனா வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் 9 AM தான் வசுவோம். எங்கேயுமே அதுக்கு மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுல பார்த்துக்கலாம். 9 AM தான் வசுவோம். அங்கே அந்த வந்து டைம் டியூரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூஎஸில். ஏன்னா வந்து 4 மணி தான் அங்கே வந்து கரெக்டாக 9 நைட் ஷோ அந்த மாதிரி வரும். இப்போ வந்து மிஸ் ஆனதுனால வந்து என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வந்து கொஞ்சம் டைம் சஃபர் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பசங்க வந்து ஃபஸ்ட்டு பஸ் ஷோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக. அவங்களுக்கு எந்த சர்ப்ரைஸ் உடையாமல் அவங்க பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டா அவங்க நம்ம பசங்க சர்ப்ரைஸ் உடைச்சிருவாங்க. அவர் நம்ம பசங்களுக்கு அந்த இது இருக்காதுன்ற ஒரு இடத்துல நம்ம ஏஜிஎஸ் படிச்சாலும் இந்த முடிவு எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. பொறுத்தவரை பார்ப்போம், ஆஃபீஸியல் நியூஸ் வரட்டும், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு 9 AM தான் வேர்ல்டு வைட் எல்லா இடங்களிலும் 9 AM ஷோ தான் எஃப்டிஎஃப்எஸ்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பொறுத்தவரை பார்ப்போம் எந்த அளவுக்கு இது கன்ஃபார்ம் நியூஸ். ஓகே கைஸ், இப்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோ, 2 மணி 55 நிமிஷம் அப்ராக்சிமேட் ரன் டைம். அதுக்கப்புறம் 9 AM தான் வேர்ல்டு வைட் வந்து
ஃபஸ்ட்டு ஷோவாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்கோர் தெரியப்படும் சென்சார் யூஏ. ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்க கோர் திரைப்படம் எப்படி வரும்ன்றதை பற்றி நீங்கள் நினைக்கிறத மறக்காம சொல்ல முடியும். நீங்கள் கோர் திரைப்படத்தை எவ்வளோ வீரர்கள் பற்றி மறக்காம சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் டு டேஸ் கிட்ட கிட்டோ சேனல்.